अस्सलाम वालेकुम, वेलकम टू कुक्स कुकिंग। नम्बर चैनल इनकी रोम किड्स को पिछड़ान वीट काफी केक नम्बर पाकपो क्रिस्मस वेरे नम्बर वीडियो को मना चेन फर्स्ट टाइम पाक सब्सक्राइब बेल आइकन क्लिक पाको इंगा वीडियो को फर्स्ट नम्बर वीट काफी केक से और बउल एलें बउल और एग् आड पड़ी करो मटा मंज कर नाम अपरम सेक कप अल्व के ना गोधन और एग् आड पड़ी करें कपाटी गोधमो अे कपाटी मिल्क सुगर आयिल एल कपाटी नम्बरक करक्टा इला पिंज अल्व के नम्बर साल आड पड़े ना वो बीट पड़ी नम्बरक और डिस्को वो நல்லா பீட் பண்ண நம்மளுக்கு கேக் வந்து நல்லா நர பொங்கி வரும் நல்லா க்ரீம் கணக்கா வர அளவுக்கு நம்ம இத நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பவுல காச்சா வந்துட்டு அது கீழ விழுகாது இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட வந்துட்டு ஆயில் வந்து நான் சேர்த்துக்கறேன் இந்த கப்பாட்டி நான் வந்து கோதுமை மாவு எடுத்தோம் அதே கப்பாட்டி நான் ஆயில் வந்து சேர்த்துக்கறேன் கால் கப் அதையும் சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் इोड़ नाम एचर मंज कर्व आड पड़ी नम्बर मिक्स पड़ा एंक नम्बर ना बीट पड़ी नम्बर मिक्स पड़ोमो अंदर नम्बर वो केक वो ना साफ्टा नम्बर कोड़ टेबल स्पून अल्प के वनिला एसेंस वनिला एसेंस रोज वाटर कूड़ा आड पड़ा इर कप अल्व के पाल से பால் வந்துட்டு காச்சாத பால் தான் நல்ல திக்னஸ் பால் அத தான் நான் ஆட் பண்ணிருக்கேன் இது நல்லா mix பண்ணிட்டு இந்த ஒரு கப்பாட்டி நான் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கேன் அதே கப்பாட்டி அரை கப் வந்து sugar powder சேர்த்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதையும் சேர்த்து நாம நல்லா இத mix பண்ணி விட்டுக்கலாம் சுகர் வந்துட்டு பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா அளவு எடுக்காதீங்க முன்னாடியே சுகர் எடுத்துட்டு பவுடர் பண்ணிக்கோங்க அப்பதான் கரெக்ட்டா இருக்கும் இப்போ இதோட வந்துட்டு நான் காபி தூள் வந்து ஆட் பண்றேன் நீங்க எந்த காபி தூள் வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதையும் நம்ம சேர்த்து இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இத நல்லா mix பண்ணியாச்சு इतना ना चिना चिना वह कपड़े अंत कपा इतना ना केक वो इंटर ना ये वह बटर पेपर वो वजें इमारी चिना कट पड़े नम्बर बटर पेपर वजह वेटा वह नम्बर घी वो अप्ले पड़कटा वर्ग இதே நம்ம அப்ளை பண்ணிட்டு நம்ம கேக் மிக்சர் வந்து நம்ம இதல வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த கப்ல அரை கப் அளவுக்கு நம்ம மிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏனா நமக்கு வெந்து வரப்ப நல்ல உப்பி வரும் அதனால தான் முன்னாடியே வந்து ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு நம்ம மணல் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த மணல்ல ஒரு ஸ்டாண்ட் இல்ல வந்து ஒரு கின்னி ஸ்டாண்ட் இல்லாம கின்னி கூட வச்சுக்கலாம் அத வச்சு ஒரு ப்ளேட் வச்சுக்கலாம் அந்த ப்ளேட் மேல இப்ப இந்த கப் எடுத்து வச்சிரலாம் இத வச்சு நம்ம இப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம குக்கர்ல வந்துட்டு அந்த மூடியில வந்துட்டு டயரும் கிடையாது கிசினும் போடக்கூடாது அது ஒரு 45 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும் இப்ப இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் காபி க்ரீம் நான் வந்து அதே லிபிஸ்டா வந்து காபி தூள் தான் எடுத்துக்கேன் நீங்க எந்த காபி தூள் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த காபி தூளை எடுத்துட்டு ரெண்டு காபி தூள் பாக்கெட் வந்து எடுத்துறேன் அதனால 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு sugar சேர்த்திருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நம்ம இத நல்லா வந்துட்டு பீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இது பீட் பண்ண நமக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து கிடைக்கும் இப்ப பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வந்து நான் பீட் பண்ணிருப்பேன் நல்ல க்ரீம் கணக்கா நமக்கு வந்துருச்சு இப்போ எடுத்தா இந்த மாதிரி வந்துட்டு கீழ உலவ கூடாது அந்த அளவுக்கு நம்ம இத பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைடு வந்துட்டு
ஒரு 45 மினிட்ஸ்க்கு ஆயிடுச்சு. இப்போ வந்து வெந்திருச்சா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வேகலனா இன்னொரு 5 நிமிஷம் கூட நீங்க வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு உப்பி வந்திருக்குன்னு. நம்ம 1/2 கப் அளவுக்கு தான் நம்ம மாவு ஆட் பண்ணோம். இப்போ நல்லா கேக் வந்து நல்லா உப்பி வந்திருக்கு. ஒரு நைஃப் வச்சு நம்ம வந்து குத்தி பார்த்துக்கலாம். ஒரு நைஃப் இல்ல ஸ்பூன் வச்சுக்கோங்க. பொட்டாம வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கிறதா அர்த்தம். இப்போ வந்து நம்ம இதை வந்து வெளியில எடுத்துடலாம். கேக்கலாம் வெளியில எடுத்துட்டேன். கொஞ்சம் சூடாக ஆறிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அந்த பட்டர் பேப்பரோடையே நம்ம எடுத்தால் நம்மளுக்கு வந்து கேக் வந்து அழகாக வந்துடும் ஒட்டாமல். பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பட்டர் பேப்பரெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஒட்டாமல் அழகாக வந்துடும். நம்ம கீ ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பராக நம்மளுக்கு வந்துருந்துச்சு கேக்கு. இப்போ இந்த கேக் மேலே ஒரு கேக் மேலே மட்டும்தான் நான் வந்து இந்த காஃபி க்ரீம் வந்து ஆட் பண்ண போகிறேன். பாருங்க எப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்டாக எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. இப்போ ஒரே ஒரு கேக் மேலே வந்துட்டு நான் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். காஃபி க்ரீம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதேமாரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி இதை வந்து சாப்பிடுவாங்க இந்த கேக்கை. இதேமாரி நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஹெம்மியாகவும் சூப்பராகவும் இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி இதை வந்து சாப்பிடுவாங்க. கரெக்டான அளவுக்கு நம்ம வந்துட்டு எல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து கேக் வந்து வரும்.